முந்தைய காலத்தில் நெல் மற்றும் தானியங்களை குத்த பயன்படுத்திய உலக்கையை இன்று பார்ப்பதே அரிதாகிவிட்டது. உலக்கையின் பாவனை வெகுவாக அடிந்து வருகின்றது. அக்காலத்தில் உணவு தானிய வகைகளான கம்பு, நெல் போன்றவற்றை குத்த உலக்கையும் ராகி அரைக்க கல்லும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. நீண்ட காலமாக நெல் கம்பு குத்த பயன்பட்ட உலக்கையின் தேவை தற்காலத்தில் குறைந்துவிட்டது என்று கூட சொல்லலாம். விஞ்ஞான வளர்ச்சி காரணமாக அரிசி அரைக்க மெஷின், மாவு அரைக்க கிரைண்டர், சட்னி அரைக்க மிக்சி என்று இயந்திர ஆதிக்கம் அதிகமாக உள்ளதே இதற்கு காரணம். உலக்கையை கொண்டு நெல் கம்பு குத்துவதால் உடலுக்கு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதுடன் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ உடற்பயிற்சியாகவும் அமையும். இது 100 மருத்துவர்களுக்கு நிகரானது. ஆனால் தற்காலத்தில் வியர்வை பெறாமல் கஷ்டப்படாமல் வேலை செய்ய வேண்டும் என்பதில் பெண்கள் மிகவும் கவனமாய் இருக்கிறாங்க. இது போன்ற காட்சி தமிழர்கள் வீட்டில் கூட காண முடியாது என்பதே வேதனை தரக்கூடிய விஷயம். மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.